நம்மோடு தொலைபேசி வாயிலாக அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் திரு வைகைச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு வைகைச்செல்வன், 7.5% உள் ஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அரசு அரசாணையை ஏற்றிய பின்னர் இந்த ஒப்புதல் கிடைத்திருக்கிறது, எப்படி பார்க்கறீங்க? வணக்கம். மருத்துவ கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்கள் படிப்பதற்காக 7.5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய நிலைப்பாடு. அது உறுதியோடு இருந்தது. ஏனென்றால் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கோரிக்கை நிலைநாட்டப்பட்டது. தற்போது 2 தினங்களுக்கு முன்பு அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த அரசாணைக்கு பிறகு தற்போது நேரக ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இந்த ஒப்புதல் உள்ளபடியே வரவேற்கத்தக்க ஒன்றாகும், உள்ளபடியே பாராட்டத்தக்க ஒன்றாகும். இதன் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் மற்ற ஏனைய இருத்தரக்கூடியவர்கள் வாய்ப்பு பெரிய வாய்ப்பையும் வசதியையும் பெறுவார்கள். இந்த விவகாரத்துல இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுமை காத்திருக்கலாம். அரசு வழக்கறிஞரிடம் கருத்து கேட்ட பின்னர் ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பார் என்று காத்திருந்திருக்கலாமா? அரசாணை வெளியிட்ட பிறகு ஒப்புதல் கிடைத்திருக்கிறது, எப்படி இது? அரசாணை வந்து வெளியிட்டதற்கும் ஒப்புதலுக்கும் சம்பந்தம் இல்லை. அரசாணை என்பது உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற அடிப்படையிலே வெளியிடப்பட்டது. இருந்த போதிலும் கூட தற்போது இந்த ஒப்புதல் வரவேற்கத்தக்க ஒன்று. ஆக இரண்டும் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் பெரிய ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ஒன்றாகும், சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. நன்றி திரு வைகைச்செல்வன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.